பகுதி இரண்டு. விடுகதைகளை கண்டுபிடிப்போம். கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? பூரி. கருப்பு நிறமுடையவன், கபடம் அதிகம் கொண்டவன், கூவி அழைத்தால் வந்திடுவான், கூட்டம் சேர்ந்ததும் வந்திடுவான், அவன் யார்? காகன். சிறு தூசி விழுந்ததும் குலமே கலங்கியது, அது என்ன? வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்? முட்டை. வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ, அது என்ன? சிரிப்பு. வீட்டில் வளரும் எண்ணெய் திருடனுக்கு பிடிக்காது, நான் யார்? நாய். இலையுண்டு கிளையில்லை, பூ உண்டு மனமில்லை, காயுண்டு விதையில்லை, பட்டையுண்டு கட்டையில்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? வாழை. வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு விட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான், அது என்ன? சோளம். கடைசி வார்த்தையில் மானம் உண்டு, முதல் வார்த்தையின் மென்மைக்காக இருந்தன பூச்சிகள், காஞ்சியில் நான் யார்? பட்டுத்துணி. படபடக்கும் பளபளக்கும், பண்டிகை வந்தால் வானில் பறக்கும், அது என்ன? பட்டாசு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏகே கிட்ஸ் சாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.